நாகை வெளிப்பாளையம் காவல் குடியிருப்பு வளாகத்தில் காவலர் குடும்ப நாள் விழா நடந்தது. வெளிப்பாளையம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வரவேற்றார். டிஎஸ்பிக்கள் ரமேஷ் பாபு, கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு எஸ்பி ஜவஹர் பரிசுகள் வழங்கினார். அப்போது அவர் பேசிய போது, காவலர் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் காவலர் குடும்ப விழாவில் மட்டும் கலந்து கொண்டு விளையாடி பரிசுகள் பெறுவதை விட மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் காவலர் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளில் திறமை முழுமையாக வெளியுலகத்திற்கு சென்றடையும். அதேபோல் தாங்கள் வசிக்கும் காவலர் குடியிருப்புகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு குடியிருப்பு பகுதியில் வசிப்பவர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். அதற்கு தான் இது போன்ற காவலர் குடும்ப விழா நடத்தப்படுகிறது. காவலர்கள் மத்தியில் உள்ள மன அழுத்தம் நீங்குவதுடன் தங்களது குடும்பத்தின் திறமைகள் வெளிக்கொணர முடியும் என்றார். நடத்தி கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தி எங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு திருவிழாவாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக விளங்கும் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின்படியும் நாகை மாவட்ட நாகை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் வழிநடத்துதலின் பேரிலும் வெளிப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களின் பெரும் முயற்சி, இது காவலர்கள் குடும்ப விழா அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களின் சார்பாகவும் இந்த விழாவிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் ஏனைய காவல்துறை நண்பர்களையும் அனைவரும் வருபவர்களை வரவேற்று இந்த அருமையான மாலை வேளையில் இந்த அழகான அருமையான நிகழ்ச்சியை ஏற்படுத்த வெளிப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு தியாகராஜன் மற்றும் அவர்களது குழுவினருக்கு நன்றியை தெரிவித்து இது போன்ற நிகழ்ச்சிகள் எதிராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. காவல்துறையில் உங்கள் கணவர் மட்டும் இல்லை உங்கள் மகன் உங்கள் அண்ணன் மட்டும் உங்கள் வேலை செய்யறதில்லை, நீங்களும் அந்த காவல்துறையில் பெரும் பங்கு வகிக்கிறீங்க. உங்களோட உழைப்பு இதில் அடங்கியிருக்கு. இதில் உற்சாகப்படுத்த வேண்டிய நோக்கத்தில் நம்ம காவல் கண்காணிப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நிகழ்ச்சி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க.
பயிற்சி டிஎஸ்பி கீதா, தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ராணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வெளிப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜராஜன் நன்றி கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதியில் இயங்கி வரும் குருஞான சம்பந்தர் மிஷன் நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு உதயமான தினம் கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் தமிழ்நாடு வாழ்கை என்ற வாசக தர்மபுர ஆதீன 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ லஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற விழாவிற்கு பள்ளியின் செயலர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
நாட்டின் 75வது சுதந்திர தின விழா அடுத்த மாதம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஆசாத் கா அம்ரித் மகோத்சவம் என்ற 75 வார கொண்டாட்டத்தினை ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மயிலாடுதுறை ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் ஒற்றுமை ஓட்டம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் இருந்து துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ரயில்வே நிலையத்தை வந்தடைந்தது. இதில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.